ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். பொதுவாக ஜோசியர் பார்க்கல பெரும்பான்மையாக கேட்குற கேள்வி வந்து எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற கேள்வியாக தான் இருக்கும். ஏன்னா திருமணம்ங்கிறது வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது ஒரு கட்டம். அதில் வந்து பொண்ணாக இருந்தால் எப்படி மாப்பிள்ள வருவார், நல்லா வச்சுக்குவாரா அன்பாக வச்சுக்குவாரா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு, பையனாக இருந்தால் நல்லா அழகான பொண்ணு வருமா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு, இது சகஜம்தானே. ஆனால் பெற்றவங்களுக்கு கல்யாணம் லேட்டாக ஆக ஆக ரொம்பவே பயமாயிரும். அதாவது என்னதே பண்ணுறது கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் தகப்பனார் வந்து பொண்ணுடைய அப்பாவோ அல்லது பையனுடைய அப்பாவோ தன்னுடைய சர்வீஸ் காலங்களில் எத்தனையோ காரியங்களை சாதித்தவங்களாக இருப்பாங்க, எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சாதித்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த கல்யாணம்னு தன்னுடைய பொண்ணு பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு போகிறப்ப அவங்களால அதை சாதிக்க முடியாமல் தவியாக தவிப்பாங்க. அப்போ தான் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து எப்போ தான் கல்யாணம் நடக்கும், நடக்குமா இல்லை நடக்காதா அதையாவது சொல்லுங்கய்யா அப்படின்ற மாதிரியான ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கிட்டத்தட்ட ஜோதிடத்திற்கு அல்லது ஜோசியருக்கு சவாலான கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்ன காரணம்னா, சில விஷயங்களை வாய்விட்டு சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்லவும் முடியாது. இப்போது இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கணிக்கிறோம் ஜோதிடத்தில், அதுவும் பாரம்பரிய ஜோதிடத்தில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அதுக்கு வழக்கம் போல் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிடுவோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் வர ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பொம்பளை பிள்ளையுடைய ஜாதகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து மிதுன லக்னம், ராசி வந்து துலாம் ராசி, ஜென்ம நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம். சரி, திருமணம் எப்போ அப்படின்னு வரையில் ஃபஸ்ட்டு திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்ததுமே முதல்ல ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த வகையில் பழிச்சுன்னு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 12 பாவத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கார், அதனால் செவ்வாய் தோஷம் உண்டு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். எப்படி, 12 நிற்கிற செவ்வாய் வந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் தானே, அதனால் இப்போ அதில் வந்து விதிவிலக்குகள் ஒன்றும் சம்மந்தப்படாதுங்கிறதுனால நம்ம அந்த தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரலாம். அதே சமயத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறாங்க. சரி, அடுத்த பாயிண்ட்டு இது ஒரு தாமதத்துக்கு இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் எடுத்துக்கிட்டால் லக்னத்திலேயோ 7 இடத்துலையோ சனி நின்னா பொண்ணாக இருந்தால் ஒரு 27-28 வயசு சர்வசாதாரணமாக ஒடியாந்துடும். அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை ஜாதகமாக இருந்தால் நிச்சயமாக 30+ மேலே போகும். 30+ 32+ அப்படிலாம் போகிறதெல்லாம் கூட உண்டு. சமயத்தில் 35 கூட 5 இருக்குது. அப்போது 12 செவ்வாய் இருக்கிறது ஒரு பக்கம், 7 பாவத்தில் சனி இருக்கிறது ஒரு பக்கம், ரெண்டு விதமான டிலேவை வந்து இதில் பார்க்கலாம். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா 7 பாவாதிபதி குரு இல்லையா, லக்னம் வந்து மிதுன லக்னம், அது உபய லக்னம். உபய லக்னத்துக்கு 7 பாவாதிபதி வலுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உண்டு இல்லையா, அது தாரதோஷத்துக்கான அமைப்பு அப்படின்னு வரும். அப்போ இங்கே அந்த குரு வந்து உச்சமாகிறார், அது தவறு. அப்போ உச்சமாக நிற்கிறதுங்கிறதுனால கல்யாணம் காலதாமதமாகிறதுக்கு ஒரு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ரெண்டாவது குரு தசை வேற நடந்துட்டுருக்குது. ஆக இந்த எல்லா காரணத்தையும் வச்சு பார்க்குறப்ப இப்போ ஏதாவது ஒரு ரீசன் அப்படின்னாக்கும் கொஞ்சம் லேட் ஆகும், ரெண்டாவது ரீசன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், மூணாவது ரீசன்னா இன்னமும் லேட் ஆகும் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போது இங்கே 12 செவ்வாய் நிற்கிறது ஒன்று, 7 பாவத்தில் சனி நிற்கிறது ஒன்று, 7 பாவாதிபதி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறது ஒன்று, மூணு விதமான அளவில் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அது இல்லாமல் 2 கேதுவும் 8 ராகுவும் நிற்கிறதுங்கிறது யூஸ்வலாக லேட் ஆகும். ஆக 4 விதமாக இந்த ஜாதகத்துக்கு திருமணத்தை தாமதப்படுத்துறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். இப்போ வயசு பாருங்கள், கிட்டத்தட்ட 30 வயசை நெருங்கியாச்சு. சரி, இப்போ எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பார்க்கல, இந்த ஜாதகத்துக்கு வந்து 2020 அக்டோபர் மாதம் 12, அதாவது 2020 அக்டோபரில் குருதசை முடியுது. குருதசையில் உறுதியாக கல்யாணம் ஆகாது அப்படிங்கிறது சத்தியம். ஆனால் குருதசைக்கு அடுத்து வர்றதும் சனிதசை தான் வருது. அப்போது இந்த சனிதசை கல்யாணத்தை பண்ணி வச்சுருமா அப்படின்னா, சனி உட்காந்துருக்கிறதுங்கிறது 7 பாவத்தில் நின்று அவருக்கு வீடு கொடுத்தேன் உச்சமாயிட்டான். அப்போ சனி 7 இடத்துல ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, 8 பாவாதிபதியாக வரக்கூடிய சனி 9 பாவாதிபதியாகவும் வர்றார். அப்போ இந்த லக்னத்துக்கும் 9 இடத்ததிபதி, 5 இடத்ததிபதியும் 9 இடத்ததிபதியும் எங்கே உட்காந்தாலும் நல்லது தான் செய்வாங்க.
அந்த வகையில் ஒன்பதாம் பாவாதிபதி ஏழில் நிற்கிறனால சனி தசையில் கல்யாணம் ஆகிடும். சரி, சனி திசையில் கல்யாணம் ஆகிடும், அப்போ சனி புத்திலேயே ஆகிடுமா இல்லை அதுக்கடுத்த புத்திகளை நோக்கி நகர வேண்டி வருமா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும் இல்லையா. சனி தசை சனி புத்தி வேலை செய்யுமா அப்படின்னாக்க வேலை செய்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, சனிக்கு வீடு கொடுத்தவங்க உச்சமாகி அவரை ரொம்ப பவர்ஃபுல்லாக்குறார். அது மட்டும் இல்லாமல் சனி வந்து சூரியனுடைய சாரம் வாங்கி நிற்கிறார். இந்த சூரியன் லக்னத்துக்கு மூணுக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துல நிற்கிறார். அப்போ ஒன்பதாம் பாவாதிபதி சனி லக்னத்துக்கு ஏழில் நிற்கிறதுங்கிறதுனால சனி தசையில் கல்யாணம் ஆகிடும். அவர் உட்காந்துருக்க கால் வந்து உத்திராடம் சூரியங்கால், அவர் அஞ்சாம் பாவத்தில் உட்காந்துருக்கார். அப்போ ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படுதா. அப்போ சனி தசை சனி புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு திருமணத்திற்கான அமைப்பு கைகூடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். சரி, சனி தசை சனி புத்தி அப்படின்னாக்க அது ஒரு மூணு வருஷம் நடக்கும். இந்த மூணு வருஷத்தில் எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அப்படியும் போனோம்ல, மூணு வருஷத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருங்க அப்படின்னம்னாக்க என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லையே பிரமாதமாக சொல்கிறிய சோசி அப்படின்றவாங்க இல்லையா. அதுக்காக அதுலேயும் ஷார்ப்பாக போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சனி தசை சனி புத்தி அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிக்க போகுது. கிட்டத்தட்ட எட்ஜுக்கு வந்தாச்சு. அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி சனி, இது அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனி தசை சனி புத்தி ஸ்டார்ட் ஆகுது. சரி, இந்த சனி தசை சனி புத்தி ஸ்டார்ட் ஆகல, குரு எங்கே இருப்பார், கோச்சார குரு. கோச்சார குரு மகரத்தில் இருப்பார். மகரத்தில் அவர் யாரெல்லாம் பார்க்குறாரு, அஞ்சாம் பார்வையாக ஜனனகால செவ்வாயையும் ஒன்பதாம் பார்வையாக கன்னி வீட்டையும் பார்ப்பார். ஆனால் குருவோட ராகு சம்மந்தப்படுறார், அதனால் திருமணம் முடிகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. மறுபடியும் குருவை கும்பத்துக்கு நகர்த்துங்க, கும்பத்தில் குரு இருக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ராசிக்கு ஒன்பதாம் பார்வை ஆகிடுது. அதாவது கும்பத்தில் குரு இருந்தால் துலாம் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்த்துருவார். இப்போ குரு பலம் வந்தாச்சுன்னு அர்த்தம். எப்படின்னா, ராசியையும் குரு பார்க்குறார், லக்னத்தையும் குரு பார்க்குறார், ரெண்டையுமே பார்க்குறார் பாருங்கள். கும்பத்தில் குரு இருக்கலை, அப்போது கும்ப குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அரவுண்டு 2021 எண்டில், அதாவது ஜூலை ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே, அதிகபட்சம் எடுத்துட்டால் 2022 ஏப்ரல் மாதத்துக்குள்ளே திருமணத்திற்கான அமைப்பு கைகூடும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தான் இதில் எடுத்துக்கலாம். எது, கும்பத்தில் குரு இருக்கக்கூடிய டைம். அப்போது கல்யாணம் லேட்டானதுக்கு என்ன காரணம், ரொம்ப லேட் ஆகுமா கொஞ்சம் லேட் ஆகுமா, அப்போ எத்தனை விதமான தடைகள் திருமணத்துக்கு இருக்குது, அடுத்தபடியாக வந்து எப்போ கல்யாணம் நடக்கும், அதை எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது, தசாபுத்தியையும் கோச்சாரத்தையும் எப்படி மேட்ச் பண்ணி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத இதில் நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது இவங்க கேட்டிருக்க கேள்விக்கு வருவோம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், ஐயா வணக்கம், என் அண்ணன் மகள் 15/11/1990 இரவு 7:57 கும்பகோணத்தில் பிறந்தார். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் மிதுன லக்னம். இன்னும் திருமணம் ஆகவில்லை, எப்பொழுது ஆகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், கணவர் எப்படிப்பட்டவர், சனி திசை எவ்வாறு இருக்கும், அப்படி அப்படியே கேட்டுகிட்டே வர்றார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் மெயினான க்வெஸ்சன் வந்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கல்யாணம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தான். அதுவும் கல்யாணம் எப்போ அப்படிங்கிறது, நம்ம இது மாதிரியான கால்குலேஷனுக்கு மத்தியில் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத கணிச்சா அது வந்து கொஞ்சமும் மிஸ் ஆகாமல் சரியாக அமையும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஜாதகத்தை எடுத்துக்காட்டாக கொடுத்த அந்த கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க, எடுத்துக்காட்டாக கொடுத்த அந்த நண்பருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முடியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.